ஆசி மேடுனா என்ன ஞாபகம் வரும்? அப்பமான ஆசி மேடுனா என்ன ஞாபகம் வரும்? என்னோட சூழல் என்னன்றது உங்களுக்கே தெரியும். பொதுவாவே சொல்லுவாங்கல்ல, அதாவது கல்லு மேலாம் முள்ளு மேலாம் நடந்து வந்த பாதை அப்படின்னு. உண்மையிலேயே நான் இன்னைக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டோட ஆதரவோட இன்னைக்கு நான் அவ்வளோ ஒரு மாசா கெத்தா இருந்தாலும் உண்மையிலேயே நான் வந்து நெருப்பு மேலதான் நடந்துட்டு இருக்கேன், பாட்டோடு மேலதான் நடந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் போனாலுமே உண்மைதாவா? மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காசி மேடு கேட்டு அந்த டீமுக்கு தான் போய் சேரும். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு உறுதுணையாக இருந்த மாரவர்மன் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்ல, உங்க கூட வந்து சிங்கம் சீனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு சார், வணக்கம். உண்மையிலேயே இந்த மாதிரி நமக்கு கூட ஒரு தயாரிப்பாளர் ஒருவருடன் கூட வந்து சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருனாக்க கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அப்பதான் எனக்கு வேலை கிடைக்கும். இல்ல நான் சும்மா காமெடிக்காக சொல்றேன், உண்மையிலே தான் சொல்றேன். உண்மையிலேயே நம்ம கூட இருக்கவங்கள சந்தோஷமா வச்சுட்டாக்க நம்ம தானாவே நம்ம வளர்ந்துட்டு வருவோம். அந்த விதத்தில் மாரவர்மன் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிங்கம் சீனு சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல சிங்கம் சீனு அவரை ஷார்ட்டா சொல்லுவாங்க, ஸ்வீட்டா சொல்லுவாங்க. அப்புறம் ஜிம் கோபி, உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் வந்திருக்க படம் உங்களுக்கே தெரியும், எந்த படத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. காசி மேடு, காசி மேடுனா என்ன ஞாபகம் வரும்? அப்பமான காசி மேடுனா என்ன ஞாபகம் வரும்? வஞ்சர மீன், இது நெய் மீன், என்ன ஞாபகம் வரும்? மீன ஞாபகம் வரும். இதெல்லாம் தம்பி புரியா? அப்புறம் என்ன ஞாபகம் வரும்? கருவாடு, காசி மேடுனா கருவாடு. மனவாடு, இது கருவாடு. எப்படி இருக்கு
Okay, thank you, ma'am.